exercise 4.1, question number 3. Sketch the graph of y is equal to sine 1/3x for 0 less than or equal to x less than 6π. So, இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் நமக்கு கிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ நமக்கு 0 ல இருந்து 6π இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சைன் 1/3x. ஸோ இப்போ y இஸ் ஈக்குவல் டு சைன் 1/3x. ஓகேவா, எக்ஸ் உள்ளே கொடுக்கலாம், 1/3x. ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பீரியட் ஆம்ப்ளிட்யூட் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பீரியட் கண்டுபிடிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி ஏவோட வேல்யூ என்ன, ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஆல்ஃபா எக்ஸ். அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1, ஆல்ஃபாவோட வேல்யூ ஆல்ஃபாவோட வேல்யூ 1/3. ஸோ அப்போ நமக்கு 2π மாடுலஸ் ஆஃப் 1/3. ஸோ நமக்கு மாடுலஸ் எடுத்துடலாம், 2π/1/3 வரும். ஸோ அப்போ 2π, ஸோ இதை மேலே கொண்டு வந்தனா ரெசிப்ரோக்கல், அப்போ 3/1. அப்போ நமக்கு என்ன பீரியட் கிடைக்குதுன்னா 6π. நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிடியூடு, என்ன ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் ஏ. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் 1 நமக்கு 1 கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு 1 கிடைச்சிருக்கு. அப்போ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த கர்வ் நமக்கு என்ன அப்படின்னா 1. அதேமாரி பீரியட் வந்து நமக்கு 6π அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம கிராஃப் பண்ண போகிறோம். எப்படி இதை வந்து நம்ம சைன் கர்வ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 0π 2π 3π 4π 5π 6π 7π 8π. ஸோ இப்போ நமக்கு இதனோட பீரியட் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 6π அப்படின்னு இருக்கு. பீரியட் வந்து நமக்கு 6π இருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த கர்வ் வந்து எப்படி டிரா பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ இப்போ நமக்கு நம்மளோட ஆம்ப்ளிடியூட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே 1. ஸோ அது நம்மளோட ஆம்ப்ளிடியூட் வந்து 1. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ நம்மளோட பீரியட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 6π. ஸோ அப்போ நமக்கு ஆம்ப்ளிடியூட் 1 கிடைச்சிது, பீரியட் வந்து 6π. ஸோ அப்போ நம்ம வந்து இதை கிராஃப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் தேர்ட் சம்முக்கான ஆன்சர்.